நீங்க பேரு கேக்குறது மக்கள் கம் ஹோஸ்ட் பெருசாக ஹைப் எதுவுமே கொடுக்காம சும்மா கேஷுவலா வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மார்கள் ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க அடுத்து அவங்களுடைய பதினோரு ப்ராஜெக்ட்டுக்கான அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு ரிலீஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது பார்த்தது வரைக்கும் இட்டர்னல்ஸ் படத்துக்கான ட்ரெயிலர் ட்ரெய்லர் சொல்ல கூட குட்டி டீசர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு உண்மையிலேயே தரமான அப்டேட் அந்த வீடியோ யாராவது பார்க்கலனா பார்க்கலாம் செக் பண்ணி பார்த்துருங்க ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் தான் பட் இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் எந்த ஒரு சீரியஸ் அப்டேட்டும் அது வரைக்கும் மிகப்பெரிய விஷயம் அண்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் இட்டர்னல் ஸ்டேடரை நம்ம பிரேக் டவுன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மூவிஸ் கிட்ட வந்து போவோம் அண்ட் நீங்கள் எந்த படத்துக்கு வேற லெவல் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கிளாக்காம பண்ணுங்க அண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க சொன்னால் எல்லா ரிலீஸ் டேட்டும் பார்த்தீங்கன்னா பாசிபிளி ஃபைனலைஸ்டாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறம் மாற்ற மாட்டாங்க மாற்றக்கூடாது ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷங்கள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மார்வல் மூவிஸை திரும்ப வந்து பார்க்க போகிறோம் ஸோ அகேன் நீங்கள் எந்த படத்துக்கு வேறு லெவல் ஹைப்டாக இருக்கீங்கன்னு சொல்லி மறக்காம கிளாக்காம பண்ணுங்க பார்த்திங்க இந்த வீடியோவை கேக் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ இந்த டேல வந்து பாத்தீங்கன்னா அஃப்கோஸ் ஸ்டார்டிங் வித் பிளாக் விடோ அண்ட் சங்ஷி ஸோ ரெண்டு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் டேட் பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு பட் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் சொல்லணும் பெருசாக புதுசாலாம் ஒன்னு கிடையாது சாங்ஸி செப்டம்பர் மாசம் வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது ஸோ கண்டிப்பா அதுக்கான ஹைப்பும் இப்போதைக்கு கொஞ்சம் கூடி தான் இருக்குது கண்டிப்பா அந்த சாங்ஷி படமும் பெஸ்ட்டாக வரும்னு சொல்லி நம்புவோம் அண்ட் நம்ம பிளாக் உள்ள படத்தை பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் டிஸ்னி பிளஸ்லேயும் சரி அதே மாதிரி தேட்டர்ல ரெண்டு வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அது வரைக்கும் தாறுமாறான விஷயம் அதை தொடர்ந்து நான் இட்டனஸ்துக்கு எந்த ஒரு ஃபுட்டேஜும் காமிக்க தான் நினச்சேன் ஐ மீன் டெக்னிக்கலாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூவி ஃபுட்டேஜ் எதுவும் காமிக்கல ஃபுல்லாக பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜ் தான் வந்து காமிச்சிருக்காங்க ஸோ அப்போ இன்னும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டு தான் இருக்கு பட் இப்போதைக்கு ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க நவம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ அகெயின் அந்த சாங்ஸி முடிஞ்சு ஒரு மாசம் கழிச்சு இந்த மாதிரி இட்டர்ஸ் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கு போது நவம்பர் ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரஷ் பண்ணி ஐ மீன் சாங்ஷிக்கும் இந்த படத்துக்கும் பெருசா பிரீத்திங் கேப் எதுவுமே இல்லாம ஒன் மந்த் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்து ரிலீஸ் பண்ண போறாங்க பட் ஸ்டில் ஃபேன்ஸுக்கு அது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமா இருக்கும்னு சொல்லி நம்புறேன் சோ அந்த வகையில இந்த படத்தோட நிறைய சில பல ஃபுட்டேஜ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அது ஃபுல்லா வந்து பாத்துருவோம் ஓப்பனிங் ஷாட்டில் நம்ம தான் வந்து காமிக்கிறாங்க ஸோ இந்த படத்துக்காக ஏஜாக் அந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் லீடாக வந்து மாற்றிருக்காங்க ஸோ ஆக்சுவலாக காமி புக்ல ஏஜாக் வந்து தான் ஸோ இப்போதைக்கு ஃபீமேல் லீடாக வந்து மாற்றிருக்காங்க இவங்க தான் இன்டர்னல்ஸோட லீடர் மாதிரி அண்ட் கோபை சூட்லாம் வந்து போட்டுகிட்டு வந்துருக்காங்க அப்படி இருக்கும்போது நிறைய டைம் ஜம்ப் இருக்குமோ சொல்லி என் மந்த்தில் தோணுது பட் மேபி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான் ஏன்னா இப்போதைக்கு இன்டர்னல்ஸ் மண்ஷங்க தான் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே தேடி சேர்க்கிற வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இக்காரஸ் தான் போடுவான்னு சொல்லி நம்ம நினைச்சிட்டு இருந்தோம் பட் அப்படி இருக்க போகிறதுல ஏன்னா இந்த படத்தில் நம்ம சர்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ஒன்றா சேர்க்க போகிறாங்க ஜெமே சனோட அந்த செர்சி இந்த விஷயத்தை கெவின் ஃபைவே ஆஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது பார்த்தது வரைக்கும் இந்த டூ டூ த்ரீ செகண்ட் டீ சைடில் வந்து பார்த்திங்கன்னா அதை காமிச்சிருக்காங்க ஸோ செர்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு பீச் சைடில் வந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கான பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரியும் தெரிய வந்திருக்கேன் ஸோ செர்சி ரோல் அகைன் இந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ரோல் அண்ட் அவங்க கழுத்துல போட்டிருக்க அந்த செயின் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம சாங்ஷியில் வர அந்த சாங்ஷி கழுத்துல செயின் மாதிரியே ரிசம்பிள் ஆகுது பட் இது டிஃப்ரெண்ட் டைம்லைனா இருக்கலாம் ஏன்னா இப்போ வரைக்கும் டைம் லைன் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் செய்யப்படலை ஸோ இந்த இட்டர்னல்ஸ் ஐயாயிரம் உயிரோட இருக்கவங்க ஸோ என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பீச் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஷாட் வந்து காமிக்கப்பட்டிருக்கேன் அதில் ஏகப்பட்ட கேரக்டர்ஸோட அவுட்ஃபிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் செஞ்சுருக்காங்க முக்கியமாக லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரிக் நிற்கிறாரு ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்த படத்தோட வில்லனாக இருக்கணும் ஏன்னா காமி புக்கில் இட்டர்னஸோட ஒரு மிகப்பெரிய வில்லனே ட்ரிக் தான் ஸோ அவர் எங்கே இருக்க மாதிரி காமிக்கப்படுது அகே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் லைன் ஃப்ளக்ச்சுவேட் ஆகலாம் ஸோ என்ன மாதிரி கொண்டு போகிறாங்கன்னு பார்ப்போம் அதை தொடர்ந்து ட்ரீக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மக்காரி ஸோ மக்காரி வந்து கிட்டத்தட்ட நம்ம ஃப்ளாஷ் மாதிரி அதிவேகத்தில் ஓடுவாங்க முக்கியமாக இந்த ஷாட்ல அவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதிவேகத்தில் ஓடி வந்து நிற்கிறாங்க ஸோ மக்கரியோட அந்த ஒரு பவரை மட்டும் தான் இந்த டீசரில் காமிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான சேஞ்ச் ஓவர் வந்து கொடுக்க போறாங்க டிஸ்டபிலிட்டி வந்து கொடுக்க போறாங்க அவங்களுக்கு இந்த படத்தில் காது கேட்காது அது பார்த்தது குறைக்கே காமி புக்லாம் மக்காரி கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா மேல் பட் இந்த படத்துக்காக ஃபீமேலாக கொடுக்க பார்க்கறாங்க ஸோ எனக்கு ஃபாஸ்ட் பேஸ்ட் கேரக்டர்ஸ்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த டிஸ்டபிலிட்டியும் கொடுத்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரினு பார்த்தீங்கன்னா கொடுக்குற மாதிரி தான் தெரியும் மேபி இது ஃபோர்த் வந்து பார்ப்போம் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக கொடுக்க போகிறாங்கன்னு அண்ட் இந்த ட்ரெயிலரில் அவங்களோட பவரை மட்டும் தான் காமிச்சிருக்காங்க மற்ற யாரோட பவரையும் நம்மளுக்கு வந்து தெல தெளிவாக காமிக்கல ஸ்டில் போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்க அந்த பிஹைண்ட் த ஷாட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா காமிக்கப்பட்டிருக்கேன் அதை தொடர்ந்து கொள்ளமாக இருக்காங்களா அவங்க தான் ஸ்ப்ரைட் ஸோ ஸ்ப்ரைட் அகெயின் மேல் கேரக்டர் தான் இதில் ஃபீமேல் லீட் வந்து அகெயின் ஒரு மேல் கேரக்டர் பிளே பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ நிறைய மேல் கேரக்டர் இந்த மாதிரி ஃபீமேல் லீடாக கொண்டு வந்திருக்காங்க என்ன காரணம் சத்தியமாக புரியல அதை தொடர்ந்து நம்ம ஜெமாச்சனோட சர்சி அதை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏஞ்சலினா ஜோலியோட தீனா வந்து இருக்காங்க ஸோ அந்த அவுட்ஃபிட்டும் உண்மையிலேயே இருக்குது முக்கியமாக இந்த ஷாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம தீனா எண்ணத்தை கூட சண்டை போடுற மாதிரி தெரியுது அவர் யார் நம்மளுக்கு வந்து கிளியராக கரெக்டாக பார்க்க முடியல இந்த தீனை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஒண்டஒமன் ஸ்டைலான ஒரு கேரக்டர் தான் கிட்டே அந்த ஐகானிக்கான ஸ்வாட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு கொஞ்சம் டார்க்காக தான் தெரியுது அகைன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஸ்டில் போயிட்டு இருக்கு அந்த சமயத்தில் இன்னும் ஃபுல் ஃபிஸ்டான ட்ரெயில் வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிளி அடுத்த ரெண்டு வாரங்கள்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணுவோம் இது எல்லாமே பிஹைண்ட் த சீன் ஃபுட்டேஜஸ் தான் அதை போலமே அவங்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கில் கமேஷ் இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க ஸோ கில் கமேஷ் ஒரு இந்த ஹியூரோ கேரக்டர் அண்ட் பாசிபிளி இந்த இடத்துல நம்ம தீனை வந்து பார்த்தீங்கன்னா கில் கூட தான் சண்டை போட்டுருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்பவே பிளாக் ஆ போது நம்மளுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் கட்டாக தெரியல ஸோ கொஞ்சம் பிரைட்னஸ் சேர்த்து பார்க்கும்போது கூட அது வந்து கில்கமிஷ் மாதிரி தான் தெரியுது ஸோ இந்த படத்திலே பார்த்தீங்கன்னா பாஸ்பிலி அந்த கில்கமிஷ் வந்து ஆன்டிஷோ மாதிரி காமிக்கப்படலாம் ஜஸ்ட் ஒரு கேஸ் காமிக்கப்பட்டால் நல்லாயிருக்கும் அதை தொடர்ந்து அடுத்த ஷாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குமார் நான்ஜியானி பிளே பண்ணுற ரிங்கோ கேரக்டர் ஸோ அவர் தான் இந்த படத்தோட ஆக்சுவலாக ஹியூமர் கேரக்டாக இருக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க பைப்பில் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்கப் ஆகியிருக்காரு நல்லா காரங்க பார்க்கறதுக்கு அதை ஃபாலோ பண்ணி அப்படியே நம்ம ஸ்ப்ரைட் இருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம செர்சி அண்ட் ஹீரோ கோர்ஸ் இக்காரிஸ் இருக்கார் இக்காரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா காமி புக்கில் பிளாண்ட் அதாவது ஆல்மோஸ்ட் வெள்ளை முடி வச்சுருப்பாரு ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அவருடைய இந்த பிளாண்ட் லுக்கு தலையிலேருந்து வெளில வர தான் தெரியுது ஸோ படத்தோட நேரில் மேபி அவர் ஃபுல் பிளாண்டாக மாறலாம் ஃபுல் ஒயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாறலாம் அதை சொல்ல வரேன் அதை தொடர்ந்து நம்ம தீனா இருக்காங்க அண்ட் அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம கில்க மிஷம் இருக்க மாதிரி தான் தெரியுது எப்போ கெட்டவராக மாறாங்கன்னு சொல்லி நமக்கு வந்து சுத்தமாக புரியாத அந்த சமயத்தில் போறது பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் பின்னாடி யாருப்பா கேமராமேனா ஸோ அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்ல சேர்ந்துடுறார் போல ஸோ அகைன் நம்ம முன்னேறையில் சொன்னபோது பிஹிந்தர் சீன் ஃபுட்டேஜஸ் தான் ஸோ பஸ் பிள்ளை ஃபுல் ஃப்ரெஷ் டெய்லர் கூட சீக்கிரம் வரலாம் அண்ட் அஃப்கோஸ் இந்த பக்கம் நம்ம சர்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒன்று சேர்க்க போகிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான கேரக்டர் ஸோ நிறைய பேர் இந்த சர்சி கேரக்டருக்கு ஃபேனாக கூட மாறலாம் நான் ஆல்ரெடி மாறிட்டேன் நீங்கள் மாட்டீங்கன்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்க அதை தொடர்ந்து நம்ம ஸ்பேட் பண்ணோட ரிலீஸ் டேட்டை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணாங்க ஸோ எம்சியூ சைடில் எதிர்பார்த்தா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சோனி கன்ஃபார்ம் பண்ணல ஸோ அப்போ ஏதோ ஒரு வித்தியாசமாக நடக்க போகுது அது மட்டும் தெரியுது ஸோ இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் செவன்டீன் எக்ஸ்பெக்டட் தான் கிறிஸ்மஸ் டைமில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அகெயின் நவம்பர் டிசம்பர் சொல்லி ரொம்பவே டைட்டான கேப்பில் வருது நோட் பண்ணி பாருங்கள் மொத்த படமுமே இந்த வருஷம் ரிலீஸ் ஆகிற எல்லா படமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப்பில் தான் ரிலீஸ் ஆகுது ஸோ அது ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் அஃப்கோர்ஸ் நம்ம பிளாக் வீடோ அண்ட் இட்டர்னல்ஸை வந்து பார்த்திங்கன்னா போட்டு மேனேஜ் பண்ணியிருக்கலாம் சாங்ஷி அண்ட் இந்த ஸ்பைடர்மேனை பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் போட்டிருந்தாங்கன்னா ஈக்குவலாக பேலன்ஸ் ஆகியிருக்கும் அண்ட் இதே நீங்கள் ஒரு குட்டி ஈஸியாக எடுத்துக்கலாங்க நம்ம தேனஸ் வந்து ஸ்னாப் போட்டு அழிச்சிட்டாங்களே ஸோ தேனஸ் இல்லாததுனால தான் இப்போதைக்கு இந்த மாவுல் சினிமாட்டிக் யூனிவர்ஸோட எல்லா படங்களும் செகண்ட் ஆஃபில் மட்டும் ரிலீஸ் ஆகி அன்பாலன்ஸ்டாக இருக்குது தானுஸ் இருந்தால் ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டூடியோஸுக்கும் தானுஸ் கண்டிப்பாக தேவை அதை தொடர்ந்து அடுத்த வருஷம் வந்து பார்த்திங்கனா மார்ச் டுவெண்ட்டி ஃபைவ்ல நம்ம டாக்டர் ஸ்டென்ஸ் டூ வந்து ரிலீஸ் ஆகுது மல்டிவஸ் இந்த மேட்னஸ் அதிலேயே அஃப் கோர்ஸ் நம்ம ஸ்பெடம்பன் வருவார் ஸ்பெடபேன் த்ரீயோட கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா டாக்டர் சின்ஸ் டூ வந்து இருக்க போகிறது ஸோ ஸ்பெடம்பென் த்ரீ பார்த்து அங்கே எல்லாருமே ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி டாக்டர் சைன்ஸ் டூ பார்க்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக தரமாக தான் இருக்கும் போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய அப்டேட்ஸ் எதுவுமே வந்து கொடுக்கப்படலை ஸோ இப்போ கிடைச்சிருக்கா இந்த ரிலீஸ் தான் மிகப்பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து நம்ம தோர் லவ் என் தண்டர் ஸோ ஒரே மாதம் கேப் தான் மார்ச் ஏப்ரல் மே சிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா த டோர் லெவன் தடவை வந்து ரிலீஸ் ஆகுது ஸோ தொடர்ந்து மிக மிகப்பெரிய படங்கள் சீரியஸாக நோட் பண்ணி பாருங்க டாக்டர் சின்ஸ் டூ அண்ட் தோர் லவ் தண்டர் ரெண்டு மிகப்பெரிய படங்கள் பக்கத்து பக்கத்துலேயே ரிலீஸ் அதாவது ஸோ ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம் தான் இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்னி ப்ளஸ் சீரிஸ் எல்லாத்தையும் வந்து ஒழிச்சு வச்சிருப்பாங்க ஸோ அடுத்த வருஷம் ஃபுல் இயருமே சம்ம ஃபன்னாக தான் இருக்க போது ஸோ இந்த வருஷம் செகண்ட் ஆஃப் சம்ம ஃபன்னாக இருக்கும் தோர் லவன் தண்டலை பார்த்தா தான் கிறிஸ்டின் பெல் வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பார்க்கில் இறங்கியிருக்காரு ஸோ சில பல அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ரெண்டு மூணு மாதம் ஆகும் மிகப்பெரிய அப்டேட்லாம் வரதுக்கு ஸோ பொறுத்தது காத்திருப்போம் அதை ஃபாலோ பண்ணி அடுத்த ரெண்டு மாதம் கேப்லேயே அதாவது ஜூன் ஜூலையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒக்காண்ட் ஃபார் எவர் எஸ் இப்போதைக்கு பிளாக் பேத்தர் டூவோட அஃபிஷியல் டைட்டில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஒக்காண்ட் ஃபார் எவர் ஸோ இதில் வந்து இதே புது பிளாக் பந்தரை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி சாட்விக் போஸ்மனோட பிளாக் பந்தருக்கு ஒரு சம்மர் ட்ரிபியூட்டும் கொடுக்க போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஷூட்டிங் எதுவுமே ஸ்டார்ட் ஆகலை யார் யார் கேஸ்டிங் சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன்ஃபார்ம் செய்யப்படல மைக்கேல் பி ஜார்டன் கில் மாகன ரிட்டர்ட் ஆகலாம்னு சொல்லி ஏகப்பட்ட ரூமர்ஸ் பற்றினா போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்மளால் இப்போதைக்கு எதுவுமே கெஸ் பண்ண முடியாது பட் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷமே ரிலீஸ் ஆகுது அதுதான் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு அப்போ இந்த வருஷத்தோட எண்ணிலே இதுக்கான ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகலாம் அஃபிஷியல் அப்டேட்ஸும் கிடைக்கலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஃபிஷியல் அப்டேட் வந்தால் டக்கு டக்குனு கொடுக்க பார்க்கறேன் அண்ட் ஜூலைக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய பெரிய எடுத்து கேப்டன் மார்வல் டூ ஸோ அதுக்கு இப்போதைக்கு த மார்வல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தா பேர் வச்சிருக்காங்க அஃப்கோர்ஸ் இந்த சமயத்தில் கேப்டன் மார்வல் டூ ரிலீஸ் ஆகிற சமயத்தில் மிஸ் மார்வல் வந்து ரிலீஸ் ஆகியிருக்கும் இப்போயும் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் பிக்சர் அண்ட் செட் பிக்ஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு அந்த சமயத்தில் மிஸ் மார்வல் ஒரு மிகப்பெரிய ஆளா கூட பார்த்தீங்கன்னா இருக்கலாம் யாருக்கு தெரியும் மிஸ் மார்வல் சீரிஸில் நம்ம கேப்டன் மார்வல் கேமியா கூட கொடுக்கலாம் இப்போதைக்கே கேப்டன் மார்வல் மிஸ் மார்வல் ஒன்னா சேர்ந்து அந்த படத்தில் இன்வால்வ் ஆகிருக்க அந்த சமயத்தில் த மார்வல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெற காமனாகவே கொடுத்துறாங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் கேப்டன் மார்வல் டூனே கொடுத்துருக்கலாம் நல்லா தான் இருந்திருக்கும் பட் த மார்வல்ஸும் சொல்லி புத்தம்பொதுவாக கொடுத்துட்டாங்க அண்ட் பாசிபிள் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா சீக்ரெட் இன்வெஷன் கூட கிக் ஆகியிருக்க முடியும் ஸோ ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் தான் ஸோ பார்ப்போம் சீக்ரெட் இன்வெஷன் கூட எப்படி நம்ம கேப்டன் மாரோல் வந்து லிங்க் ஆகுது ஐ எம் சாரி த மாரோல்ஸ் வந்து லிங்க் ஆகுதுன்னு பட் இந்த டைட்டில் மாற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை கேப்டன் மாரோல் டூனே வச்சிருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி உங்களை தாச்சா மார்க் அமைக்கல காம பண்ணுங்க பட் மார்வல் சைடில் இல்லாமல் நம்ம சோனி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா வேணாம் மாபிஸ்ன்னு சொல்லி ரெண்டு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ கிட்டத்தட்ட அஞ்சு படங்கள் அடுத்த வருஷம் வரப்போகுது அதை தொடர்ந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ போகும்போது அஃப்கோர்ஸ் ஃபெப்ரவரி மாதத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட் அந்த வாஸ் குவாண்டமணி வந்து கிடைக்க போகுது அண்ட் இந்த படத்தில் நம்ம கேங் த காங்கிரர் வர வில்லனாக வர அவர் மூலியமாக அவஞ்சஸ் பைக்கான மிகப்பெரிய லீட் பற்றி கொடுக்கப்படலாம் ஸோ படத்தை நீங்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் எதிர்பார்க்க முடியும் நம்புறேன் பட் தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல வந்து பார்த்திங்கன்னா லீட் வந்து கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஸோ அகைன் இப்போ வரைக்கும் பார்த்திங்கனா ஷூட்டிங் எதுவுமே ஸ்டார்ட் ஆகல பட் கேஸ்டிங் ஒர்க் எல்லாமே விக்ரஸாக போயிட்டுருக்கேன் ஸோ ஃபெப்ரவரி மாதம் கொஞ்சம் இயர்லியாகவே ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் அதை தொடர்ந்து மே மாதத்துலேயே அஃப்கோர்ஸ் நம்ம கார்டன்ஸ் ஆஃப் கேலக்சி வால்யூம் த்ரீ டெக்னிக்கலாக என் அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாகி இருக்கணும் ஸோ நடுவில் நம்ம டிஸ்னி ஜேம்ஸ் ஸ்கேன் பண்ண வந்து கூத்துனால்தான் இவ்வளோ லேட் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல தான் அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கடிஸ் ஆஃப் கேலக்சி த்ரீ வந்து பார்க்க போகிறோம் ரொம்ப லேட்ல அண்ட் அது பார்த்தது குறைக்கி கடிஸ் ஆஃப் கேலக்சி ல ஒரு மெயின் கேரக்டர் வர சாக போகிறாங்கன்னு சொல்லி ஜேம்ஸ் கேன் இப்போதைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு கடிஸ் ஆஃப் கேலக்சி ஃபோர் எடுக்கிற ஐடியாவே அவருக்கு சுத்தமா இல்லையா சோ கடிஸ் ஆஃப் கேலக்சி த்ரீ ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைனல் படமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகலாம் ஆல்மோஸ்ட் ஒரு ட்ரையாலஜி மாதிரி பட் அகெயின் எந்த கேரக்டர் சாக போகிறாங்க நம்மளுக்கு வந்து தெரியல அது பார்த்தது குறைக்கி இந்த கடிஸ் ஆஃப் கேலக்சி த்ரீல மிகப்பெரிய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராக்கெட்டுக்கு தான் வந்து கொடுக்க போகிற ஸோ ராக்கெட் ஃபன்ஸ் எல்லாருமே ரெடியா எடுத்துக்கோங்க ஆனா என்ன டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் காத்திருக்கணும் காத்திருப்போம் அண்ட் அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஃபென்டாசிக் ஃபோர் வந்து காமிச்சு முடிச்சிட்டாங்க ஸோ ஃபென்டாசிக் ஃபோரோட அப்டேட் ரிலீஸ் டேட்டுன்னு சொல்லி எதுவுமே வந்து கொடுக்கப்படலை இப்போதைக்கு யார் கேஸ்டிங் கூட பார்த்திங்கன்னா தெளிவு தெளிவாக தெரியல ஆனால் எம்லியா கிளாக் பாசிபிளி சூஸ்டமாக கேஸ் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முறை போயிட்டு இருக்கேன் சீக்ரெட் இன்வெஷனில் எம்லியா கிளாக் அப்பேர் ஆக போகிறாங்க ஸ்க்ரல்லாக இல்லாமல் அவங்களே சூஸ்டமாக இருக்குதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்னு பார்த்திங்கன்னா சொல்லப்படுது ஸோ மிகப்பெரிய லீடாக வந்து வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அகைன் என்ன பொறுத்த இருக்கும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல பாசிபிளி நீங்கள் ஃபென்டாசிக் ஃபோர் படத்தை வந்து எதிர்பார்க்க முடியும் ஆனால் எந்த ஒரு அப்டேட்லையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மியூட்டன் செக்ஸ்மென்ட் சொல்லி யாருமே பண்ணல அது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் சோ மேபி அத எல்லாத்தையுமே டி டுவெண்ட்டி த்ரீ அடுத்த வருஷம் நடக்க போற அந்த மிகப்பெரிய ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா சேர்த்து வச்சு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மகர்ஷ்லா அலி நடிக்கிற பிளேட் படத்தை பாத்தீங்கன்னா எந்த ஒரு அப்டேட்டும் பத்தினா அவங்க வந்து குடுக்கல சோ கேஸ்டிங் ஒர்க் நடந்துருச்சு அதுக்கப்புறம் எதுக்கு இவ்வளவு லேட் பண்ணிட்டு இருக்காங்க ரிலீஸ் டேட்ட கூட பாத்தீங்கன்னா குடுக்கல சோ அப்படி இருக்கும்போது என்னமோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் தெரியுது சோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீல இப்போதைக்கு ரெண்டு படம் தான் இருக்கு அந்த சமயத்துல பாசிபிளி அத்த ரெண்டு படமா பிளேட் அண்ட் ஃபேண்டஸ்டிக் ஃபோரா இருக்க முடியும் ஜஸ்ட் ஒரு கேஸ் பட் என்னோட அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் வரை இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும் சோ நீங்க இந்த லிஸ்ட்டில் இருக்கிற படங்களில் எந்த படம் பார்க்குறதுக்கு வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு மறக்க மிக்கல காமப்படுங்க கண்டிப்பாக நிறைய பேர் நான் எல்லா படத்துக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தான் சொல்வீங்க பட் ஒரே ஒரு படத்தை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க பார்ப்போம் எத்தனை பேர் அந்த ஒரு படத்துக்காக வெயிட் பண்ணுறாங்கன்னு அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் அவ்வளோதான் ஸோ ஏன் உங்களை தான் உங்களோட வீசை மறக்க மிக்கல காம பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தேடி விடுங்க உங்களை தன்னால் ஒரு ஆசை மன அப்படி லிமிட் பண்ணி அதுக்கும் ஹேப்பன் கேஸ் வாட்டா